வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 270 உயர்வு. தோண்ட தோண்ட உடல்கள் கிடைப்பதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம். கனமழைக்கு மத்தியிலும் தொடர்கிறது மீட்பு பணி. முப்படை வீரர்களும் இரவு பகலாக மும்முரம். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் 2 ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு பணிகள் நடைபெறுவதாக பினராயி விஜயன் விளக்கம். நிலச்சரிவில் சிக்கியவர்களில் 191 பேரை காணவில்லை எனவும் தகவல். அதி கனமழை பெய்யும் என முன்கூட்டியே எச்சரித்ததாக கூறிய அமித்ஷாவின் புகாருக்கு பினராயி விஜயன் மறுப்பு. ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல் மீட்பு பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று பதிலடி. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த தமிழர்களின் எண்ணிக்கை 10 அதிகரிப்பு. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உயிரிழந்த சோகம். வீடுகள், பள்ளிகள், வாகனங்கள், சாலைகளை அடித்துச் சென்ற நிலச்சரிவு. நெஞ்சை பதை பதைக்க வைக்கும் கழுகு பார்வை காட்சிகள். கர்நாடக அணைகளில் இருந்து 2,20,000 கனஅடி நீர் காவிரியில் வெளியேற்றம். நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணையில் நீர் திறப்பு 1,70,000 கனஅடியாக அதிகரிப்பு. கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் கோவையில் ஆகஸ்ட் 9 தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பு. ராகுல் காந்தி பற்றி பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் பேசிய சர்ச்சை கருத்தை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டதற்கு எதிர்ப்பு. பிரதமர் மோடிக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் உரிமை மீறல் தீர்மானம். பயிற்சி முடிக்கும் முன்பே சர்ச்சையில் சிக்கிய IAS அதிகாரி பூஜா ஹெட்கரின் தேர்ச்சி ரத்து. மாற்றுத்திறனாளி மற்றும் OBC என பொய்ச் சான்றிதழ் கொடுத்த குற்றச்சாட்டில் அதிரடி நடவடிக்கை. Sun News வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து Sun News உடன் இணைந்திருங்கள்.